ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ணா ஃப்ரம் கிருஷ்ணபகடம்லேருந்து. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வீடியோ பதிவு, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று அவங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு அமைச்சிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்டான சம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த சம்முக்கு மட்டும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ யூடியூப் வியூவர்ஸ், உங்களுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன்னா அவங்க நீங்கள் இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, யூடியூப் வியூவர்ஸ் வந்து பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட் டவுட்டுக்கு உண்டான சம்ஸ் கூட டெரிவேஷன், ஓகேவா? நீங்கள் அதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், அதில் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் இல்லை, நைன்த்து செம், ஓகேவா? ஸோ நைன்த் செம் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. மீதி அப் டு எயித் வரைக்கும், ஒன்று டு எயித் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாமே நான் அந்த மாடலுக்கு உண்டான எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ நைன்த்து செம் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து டெசிமல் பாயிண்ட்டில் வர்றதுனால உங்களுக்கு அது எப்படி போடணும்னு தெரியல, ஓகேவா? அது மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் செம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய டவுட் இருக்குது. அது நான் உங்களுக்கு இந்த டைம் அவுட் ஒர்க்கில் ஒரு டவுட் இருக்குது, அதை முடிச்சுட்டு உங்களுக்கு டேரெக்டாக என்ன பண்ணுறேன், கேலண்டர் செம்மில் இருக்கிற டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க, சாரி 10th செம், 9th செம் இல்லை, அப் டு 1 to 9 வரைக்கும் காமனாக பேசிக்கான சம்ஸ் தான். ஸோ அதெல்லாமே நீங்கள் அதை போட்டிருப்பீங்க, எல்லா மாடலும் நடத்திருப்போம், அந்த மாடல் சம்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டிருப்பீங்க. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd term புக்கில் அந்த மாடல் சம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? பால்வியல் கணிதம் அப்படிங்கிற சாப்டருக்குள்ளே உங்களுக்கு இருக்கும் 1.7 பயிற்சி சம் பார்த்தீங்கன்னா 1.7 1.8 சம்திங் இருக்கும், அதில் இருக்கிற சம்ஸ் தான். ஓகே, இதில் பாருங்கள், 10th செம் வந்து பார்த்தா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ஏன்னா அதில் வந்து டெசிமல் பாயிண்ட் வரதுனால, ஓகேவா? ஸோ அந்த சம் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு டைம் அவுட் ஒர்க் டாப்பிக்கில், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் சி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பர், ஓகேவா? அதே மாதிரி சி ப்ளஸ் ஏ இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 7.5 நாட்கள், ஓகேவா? 7.5 days முடிப்பார், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெசிமலில் வந்ததுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? அவன் என்ன கேட்குறாங்கன்னா, ஏ மூவரும் சேர்ந்து, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களையும் முடிப்பேன். ஸோ இதான் வந்து என்னது உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இது டெசிமல் பாயிண்ட் வரதுனால எப்படி போகணுன்னு தெரியல. ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ, எல்லாமே 2 2 terms இருந்தா, ஏ 2 times, பி 2 times, சி 2 times. நான் என்ன சொல்லியிருந்தேன், டைரெக்டாக 2 of A+B+C எடுத்துக்க சொன்னேன்னா, ஓகேவா? ஸோ இதோட 1 day ஒர்க் என்ன உங்களுக்கு, 1/6, இதுக்கு 1/10, இதுக்கு என்ன பண்ணோம், 1/7.5 போடலாமா? ஸோ ஓகே, இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. 7.5 நம்ம என்ன எழுதலாம், 7.5 என்ன அர்த்தம், 7.50, அப்போ 7.5 தானே, 7.5 என்ன அர்த்தம், 7.5 தானே அர்த்தம், அப்போ 7 1/2 எழுதலாமா? இந்த 7/7 1/2 என்ன எழுதலாம் நம்ம, இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, என்ன வரும், 2 7 14 14 1 15, அப்போ 15/2 எழுதலாமா? அப்போ சி ப்ளஸ் ஏ வந்து நம்ம என்ன எழுதலாம், 15/2 எழுதிக்கலாமா? ஸோ நீங்கள் பாயிண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி பின்னமாக மாற்றிங்க, ஃப்ராக்ஷன் டைப்பாக மாற்றிங்க, ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த எல்சிஎம் எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில், ஓகேவா? ஸோ இப்போ என்ன, 2 of A+B+Cயா, எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 1/6 + 1/10 ப்ளஸ் 15/2. இந்த 15/2 கரெக்டாக, நம்ம டேட்டா 15/2 போட்டிருப்போம், கரெக்டாக அப்படி போடலாமா? ஏன்னா இது வந்து 15/2ங்கிறது என்னது, காமனாக ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணால். அப்போ 1 day ஒர்க்குக்கு என்ன பண்ணணும், நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணுமா, 2/15 தானே எடுக்கணும், சரிதானே? இந்த 7.5க்கு தான் நம்ம 15/2 வந்திருக்கு. இதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், தலைகிலி போடணுமா? ஏன்னா 6 days நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தலைகிலி போட்டிருக்கீங்களா, 1/6 1 day ஒர்க்கு. 10 days அதே மாதிரி பி ப்ளஸ் சியோடைய பி ப்ளஸ் சி ரெண்டு பேர் சேர்ந்தால் 10 days முடிப்பாங்க. அப்போ 1 day ஒர்க் எவ்வளோ பண்ணிக்கிறாங்கிறது 1/10 போட்டோமா, அப்படியே தலைகிலி, 10 தலைகிலி என்ன, 1/10. அப்போ சி ப்ளஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 15/2 முடிச்சிருவாங்க. அப்போ 1 day ஒர்க்கு என்ன பண்ணணும், நீங்கள் அதோட தலைகிலி போடணுமா, 2/15. அப்போ நம்ம இடத்துல என்ன பண்ணணும், நம்ம 2/15 போடணுமா? ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கோம், அப்படியே 15/2 அப்படியே போட்டுருவோம், அது பண்ணக்கூடாது. ஏன்னா 1 day ஒர்க்குக்கு நீங்கள் தலைகிலி எடுத்து தான் போடணும். இந்த 15/2 இந்த 7.5 பதிலாக நம்ம ஃப்ராக்ஷன் டைப்பில் மாற்றிருக்கோம், அவ்வளோதான், ஓகேவா? அதுக்கப்புறம் தான் தலைவலி எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கீழேருந்து 6, 10, 15 எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரலாம் உங்களுக்கு, எதால் போடலாம், 5 போடலாமா, 6 2 5 10 3 5 15, மறுபடியும் 3 போடலாமா, 2 3 6, இந்த 2 அப்படியே வந்துடும், 1 3 3, மறுபடியும் 2 போடலாமா, அப்போ 1 1 1, அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 5 3 15 15 2 30, அப்போ எல்சிஎம் எத்தனை வரும், 30 வருமா?
ஸோ இப்போ இங்கே ஆறு இருக்குது, ஆறுனா இந்த அஞ்சால் மல்டிப்ளை பண்ணால் 30, அப்போ மேலே அஞ்சால் பண்ணுறப்ப மேலே ஆல்ரெடி ஒன்று தான் இருக்குது, அப்போ அஞ்சு தான் வரும் ப்ளஸ், ஏன்னா ப்ளஸ் இருக்குது. அடுத்து 10 இருக்கா, 10 ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 30, 3 அப்போ மேலேயும் 3 பிரிக்கணுமா, மேலே ஆல்ரெடி ஒன்று தான் இருக்குது, அப்போ 1 × 3 அதே 3 தான் வரும் ப்ளஸ், 15 இருக்குது, 15 ஏதாவது பிரிக்கணும் 30 வரும் 2, அப்போ மேலே 2 பிரிக்கலாமா, மேலே ஆல்ரெடி எத்தனை இருக்குது 2 இருக்கா, அப்போ 2 × 2 = 4 புரிஞ்சுல, 1 இருந்தால் டேரெக்டாக 2 தான் போடணும், ஆல்ரெடி 2 இருக்குது, அப்போ மேலே கீழே 2 பிரிக்கணும் மேலே 2 பிரிக்கணும், அப்புறம் 2 × 2 = 4 ஓகே. இப்போ என்ன உங்களுக்கு இது ஆன்சர் வரும், 5 × 3 எத்தனை 8, 8 × 4 = 12, இப்போ 12/30 ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 12/30 வந்துருச்சு. இப்போ இதுக்கு பாருங்கள், இது இதோட வேல்யூ 2 ஆஃப் a + b + c இதோட வேல்யூ தானே இது. அப்போ என்ன பண்ணுறோம்னா, இங்கே இதோட எழுதிக்கிறேன், 2 ஆஃப் a + b + c = 12/30 ஓகேவா. இங்கே ஆல்ரெடி 2 இருக்கா, 2 இந்த வந்து மல்டிப்ளை வந்தால் என்ன வரும், கீழே வந்து மல்டிப்ளை ஆகிடுமா, அப்போ என்ன வரும் உங்களுக்கு 12/60 வருமா, எதுக்கு 2 ஆஃப்க்கு, அப்போ 2 வந்து இந்த கீழே வந்துருமா, அப்போ a + b + c ஈக்குவல் டு என்ன 12/60. இப்போ நம்ம இதை என்ன அடிச்சிருக்கலாமா, ஓர் 12 12 i 12 60, அப்போ 1/5 கடைசி என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் இருக்குமா, ஏன்னா இது 1 டே ஒர்க்கு ஓகேவா. அப்போ 3 பேர் சேர்ந்து பண்ணால் என்னங்கும் போது என்ன பண்ணணும், நம்ம இந்த தலைகள் எடுக்கணும் ஓகேவா. அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஆன்சரு, 5 டேஸ் புரிஞ்சுங்களா, ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. என்ன நமக்கு பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க, டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, டெசிமல் பாயிண்டே நம்ம போய் வருத்தப்பட்டு இருக்கணும் ஒன்றுமே கிடையாது, அதை நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு எப்படி போல போடுங்க, கான்செப்ட்லாம் அதே தான் ஓகேவா. ஸோ அப்போ என்ன நமக்கு ப்ரொசீஜர் தெரிஞ்சு சப்போஸ் ட்விஸ்டடாக கேட்டாங்கன்னா, ட்விஸ்டடெல்லாம் ஒன்றுமே கிடையாது, டெசிமல் பாயிண்டில் கொடுத்து நம்ம இதை மாற்றுறது எப்படி நமக்கு தெரியும், அதை மாற்றி நீ டேரெக்டாக போடலாமே, புரியுதுங்களா, டவுட் கிளியர் ஆயிடுச்சா ஓகேவா. ஸோ அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து டேரெக்டாக வந்து டெசிமல் பாயிண்டில் கொடுத்து கேட்டாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் நீங்கள் போட தெரிஞ்சிடணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ அடுத்த சம் டவுட் பார்க்கலாம், கேலண்டர் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்டு வந்து அது கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டருக்குன்னு ஒரு 3 வீடியோ நம்ம போட்டிருப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த 3 வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்மால் கான்செப்ட் தான், நீங்கள் அதை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகே. ஸோ கேலண்டர் சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மே எல்லா டவுட்டு கேட்டிருந்தீங்க, 11th சம் பார்க்கலாம், ஏன்னா கேலண்டர் சம் மேக்ஸிமம் வந்து நிறையா டவுட் இருக்குது, அது ஓவராலாக சொல்லிட்டுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் 11th சம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் என்னென்னா, 1 ஜனவரி 2006 ஜனவரி 1 2006 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டே அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஜனவரி 1 2010 என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன், 11th கொஸ்டின் தானே கேட்டிருக்கேன். ஸோ இது ஏன் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, 6வது வருஷத்துலேருந்து 10வது வருஷம் வரைக்கும் கண்டுபிடிக்கணும் நம்ம ஓகேங்களா. எப்போ ஜனவரி 1லேருந்து அடுத்த ஜனவரி 1 வரைக்கும், ஸோ நம்ம டேட்டு ஒரே மாதிரி இருந்துச்சு ஓகேவா, என்னது மந்த்தும் டேட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருந்தேன் ஓகேவா. அது என்ன, நம்ம ஆர் டேஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம அப்படியே ஆட் பண்ணி நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு ஓகேவா. இதில் ஒரு சின்ன கான்செப்ட், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்மு கொடுக்குறப்ப 2 விஷயம் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. என்னென்னா அதாவது வருஷம் கொடுத்ததுலேருந்து முன்னாடி வருஷமா பின்னாடி வருஷமா, அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். என்னது 2006வது வருஷத்துக்கு என்ன டேன்னு கொடுத்துட்டாங்க, 2010 தான் கேட்குறாங்க. அப்போ என்ன 6லேருந்து முன்னாடி ஓகேவா, முன்னாடி என்ன வருஷம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஓகே அது ஒன்று டார்கெட் ஆயிடுச்சா முன்னாடி ஓகே. இப்போ என்னென்னா இதில் ஒன்றுமே கிடையாது, 6லேருந்து 10 வரைக்கும் எந்தெந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும் ஓகேவா. ஸோ நம்ம என்ன ஜனவரி 1 2006லேருந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜனவரி 1 2007 பார்ப்போம், அப்புறம் 8 பார்ப்போம், அப்புறம் 9 பார்ப்போம், அடுத்து 10 வரையும் பார்ப்போமா ஓகேவா. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் பார்ப்போமா, இதில் எந்தெந்த வருஷத்துலாம் வந்து நமக்கு பிப்ரவரி மாதம் வரும்னு பாருங்கள், இதில் பிப்ரவரி வருமா வரும், ஏன்னா ஜனவரி 1 2006லேருந்து தான் இப்போ 2006 2007 2008 2009 up to 2010 ஜனவரி 1 வரைக்கும் நம்ம பார்க்கணும். இதில் இன்பிட்வீன் கேப்பில் இதுலாம் வந்து பிப்ரவரி மாதம் வரும் அப்படின்னு நல்லா பாருங்கள், பிப்ரவரி மாதம் இதிலெல்லாம் வரும்னு பாருங்கள், இதில் பிப்ரவரி மாதம் வருமா, சரி ஃபஸ்ட்டு 2006ல் வருமா, கண்டிப்பாக வரும், ஏன்னா ஜனவரி 1 தான் இருக்குது, அடுத்து பிப்ரவரி 1 வரும்ல ஓகே. 2007 தாராளமாக வரும், ஏன்னா முழு வருஷம் அப்படியே வரப்போகுது. 2008 வரும், 2009 வரும், 2010 வருமா, வராது, ஏன் நம்ம ஜனவரி 1 முடிஞ்சு
அதுக்கப்புறம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஜனவரி ஒன்றோட முடிக்கப்போ பிப்ரவரி வராது, ஓகேவா? அப்போ என்ன, இந்த 4 வருஷத்தை தான் பார்க்கணுமா? இந்த 4 வருஷத்தில் எல்லாத்துலேயும் பிப்ரவரி மாதம் வரும், ஓகேவா? அப்போ பிப்ரவரி வந்துட்டாலே, ஓகேவா, அதோட ஆர்டே நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். இப்போ ஆர்டே எப்படி எழுதுனா, ஒன்று வேல்யூ ஒன்று எழுதணும், ரெண்டுன்னு எழுதணும். வேல்யூ ஒன்று ரெண்டு எப்படி எழுதுவோம்? சப்போஸ் கொடுத்துருக்கிற வருஷம் வந்து லீப் இயராக இருந்தால் வருஷம் ஆர்டே வேல்யூ ரெண்டுன்னு போட்டுக்குங்க. சப்போஸ் ஆர்டினரி இயர் சாதாரண வருஷமாக இருந்தால் அதோட ஆர்டே வேல்யூ வந்து ஒன்றுன்னு போட்டுக்குங்க, ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயரா மதிப்பு 2, ஆர்டினரியரா மதிப்பு 1. இது என்ன, லீப் இயரா ஆர்டினரியரா? சாதாரண வருஷம் தான். அப்போ வேல்யூ என்னது? 1. இது ஆர்டினரி இயர் தான், பார்த்தாலே தெரியுது. அப்போ என்னது? 1. இதுக்கு 2008 லீப் இயர், ஓகேவா? 2008 என்னது? லீப் இயர். அப்போ என்ன உங்களுக்கு இதோடது? 2. 2009 ஆர்டினரி இயர், வேல்யூ 1. 2010 கண்டுபிடிக்குமா? கண்டுபிடிக்க கூடாது, ஓகேவா? ஏன்னா அதில் பிப்ரவரியே வராது. இப்போ சரியா? ஸோ இப்போ 1, 2 ஆட் பண்ணுங்கள். 1, 2, 4, 5 ஆர்டே வேல்யூ எத்தனை? 5. ஸோ இப்படி தான் ஆர்டே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எத்தனை வருஷத்துக்கு அவன் போனாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு போனாலும் பிப்ரவரி மாதம் எதில் வருதோ அது. அதே பிப்ரவரி மாதம்னா பிப்ரவரினா இப்போ பிப்ரவரி 28 நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பிப்ரவரி 28 எதில் வருதோ அதில் தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன். ஓகே, ஆர்டே வேல்யூ என்ன? 5 வந்துருச்சா, ஓகேவா? 5 என்ன பண்ணும்? 5 நாள் முன்னாடி பார்க்கணும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன, 6வது வருஷத்துலேருந்து 10வது வருஷம் கேட்குறாங்க, ஓகேவா? அப்போ 5 நாள் முன்னாடி பார்க்கணும். இதுவே 6லேருந்து முன்னாடி, ஓகேவா? இப்போ 2001 கேட்டிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ 5 வருஷத்துக்கு அப்போ என்ன முன்னாடி இருக்கிறது நம்ம பார்க்கணும், ஓகேவா? இது வந்து சாரி பின்னாடி இருக்கிறது பார்க்கணும், இது வந்து இப்போ முன்னாடி தான் பார்க்கணும், ஓகேவா? ஸோ ஆட் பண்ணணும். 2006லேருந்து 2010 கேட்டிருக்காங்க, அப்போ வேல்யூவை முன்னாடி ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்போ சண்டே இருக்குது, சண்டேலேருந்து 6 நாள் முன்னாடி என்னென்னு பாருங்கள். சண்டே கடுத்து என்ன வரும்? மண்டே வருமா? அப்புறம் டியூஸ்டே, அதுக்கப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. 6 நாள் வந்துருச்சா? 1, 2, 3, 4, 5, 6 6 நாள் கிடையாது, 5 நாள் தான் பார்க்கணும். சாரி, ஏன்னா 5 தான் ஆட்டே வந்திருக்கு. அப்போ 5 நாள் பார்க்கணும். அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, 5 நாள் பார்த்துட்டோமா? சண்டேலேருந்து கணக்கு வச்சுக்கணும், ஓகேவா? சண்டேக்கு அடுத்த நாள்லேருந்து கணக்கு வைக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா சண்டே சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் என்னது? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. சப்போஸ் ஆர்டே வேலையில் வந்து 7 வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஃப்ரைடேவா, சாட்டர்டே, மறுபடியும் சண்டே, 7 வரைக்கும் நம்ம போடுறது, புரியுதுங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சிச்சு? நமக்கு ஃப்ரைடே. ஏன்னா 5 நாள் நம்ம முன்னாடி பார்க்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, புரிஞ்சுங்களா? ஸோ ஆர்டே வேலையை ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து முன்னாடி இருக்கிறது பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்ன உங்களுக்கு குழப்பம் இருக்குது? ஓகே, என்னங்க சார் பிப்ரவரி 28 ஏதோ உளறிட்டு இருந்தீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் பிப்ரவரி மாதம் வருதுன்ட்டு, என்னென்னா அது ஒரு அப்ராக்சிமேட்டாக. அப்போ பிப்ரவரி 28 எதில் வருதுன்னு தான் பார்க்கணும். 28னாலே இல்லை, பிப்ரவரி மாதம்னு ஒரு முழுசாக சொல்லிட்டேன் நான். என்னங்க சார் ஒன்று புரியல அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதில் ஒரு சின்ன வருது, இதே இதை நான் மாற்றுற பாருங்க கொஞ்சம். இப்போ உங்களுக்கு அது போடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன்னா இன்னொரு சம் இருக்குது, நான் சம்மாவே எடுத்துடுறேன், ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக அந்த சம்மை நடத்தி சொல்லிடுவேன் நான். ஏன்னா பிப்ரவரி வர மாதிரி நான் கொடுத்துருந்தேன், அந்த கன்ஃபியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருந்தேன். ஓகே, 18th சம்மு. எயித்து பிப்ரவரி 2005 டியூஸ்டே. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 8th February 2004 என்ன அப்படின்னு கேட்குறேன். 8th February 2005 8th February 2004 என்னன்னு கேட்குறேன். இப்போ என்னன்னா ஒன்றே கிடையாது. இதுக்கு முன் நம்ம இதில் ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன சொன்னேன், முன்னாடியா பின்னாடியான்னு பார்க்க சொன்னேன். 5 கொடுத்துட்டான், அப்போ என்ன கேட்குறான்? 4 கேட்குறான். அப்போ என்னது? அதுக்கு பின்னாடி 1 வருஷத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும், ஓகேவா? அப்போ என்னது? வேல்யூ எத்தனை வருதோ அதுலேருந்து டியூஸ்டேவா, அதுக்கு முன்னாடி என்னது? மண்டே, சண்டே, அந்த ஆட் வேல்யூ எத்தனை வருதோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டு போகணும். இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஆட் பண்ணணும், அதுலேருந்து மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இல்லை. ஓகே, இப்போ என்ன நம்ம 2004, 2005 அப்போ 2004 பிப்ரவரியிலிருந்து பிப்ரவரி 8 2005 பிப்ரவரி 8
இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இதுக்குள்ளே எதுலாம் ஃபிப்ரவரி மாதம் வருது நான் பார்க்க சொன்னேன். ஓகேவா சார், ரெண்டுலேயுமே ஃபிப்ரவரி மாதம் வருது. அப்போ இதுக்கு எப்பயும் போல் 2004 2005 டோட்டலாக 3 போடலாமா? போடக்கூடாது. ஃபிப்ரவரி மாதம் மட்டும் வரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அதில் February 28 எதில் வருதுன்னு தான் பார்க்கணும். ஓகேவா, ஸோ நம்ம மற்ற மாதம் மார்ச் ஏப்ரல் அப்படி வர்றப்ப நம்ம ஃபிப்ரவரியும் கணக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஃபிப்ரவரின்னு அந்த மென்ஷன் பண்ணிட்டாலே அதில் 28 எதில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஏப்ரல் மார்ச்சில் வந்து February 28 அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்கன்னா நான் வந்து ஓவராலாக ஃபிப்ரவரி அப்படிங்கிறது நான் சொன்னேன். இப்போ ஃபிப்ரவரி வந்தாலே அதில் 28 எதில் வருது நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், 2004 February 8 இது இந்த 2005 February 8 வரைக்கும் பார்க்கணுமா? இந்த February 28 எதில் வரும்? இதில் தான் வரும், 2004 தான் வரும். ஏன்னா 2004 February 8 அப்புறம் 9, 10, 11, 12 வரைக்கும் February 28 வரும். ஆனால் இதில் வருமா? வராது. ஏன்னா இது 2005 February 8 நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது, இதோடையும் முடிஞ்சு போச்சு. சரியா, இப்போ என்ன, அப்போ இதில் மட்டும்தான் நமக்கு என்ன வரும், அந்த February 28 வரும். அப்போ இது மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும், இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா, இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ இதுக்கு ஆடியோவில் என்ன வரும் உங்களுக்கு? லீப் இயரா? 2008 2004 லீப் இயரா? அப்போ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? ஆடியோ வேல்யூ 1. இதுக்கு நம்ம கணக்கிடக்கூடாது. அப்போ 2 மட்டும்தான் வேல்யூ. அப்போ 2 நாளுக்கு முன்னாடி பார்க்கணும். அப்போ டியூஸ்டேக்கு 2 நாள் முன்னாடி என்னது? மண்டே. அதுக்கப்புறம் முன்னாடி என்னது? சண்டே. ஸோ ஆன்சர் என்ன உங்களுக்கு? சண்டே. புரிஞ்சுங்களா? ஸோ ஃபிப்ரவரி வந்துச்சுனாலே கொஞ்சம் உசாராயிருங்க. ஃபிப்ரவரினா டக்குனு ரெண்டுக்கும் போட்டுறாங்க. February 28 எதில் வரும்னு பாருங்கள். மற்ற மாதம் கலந்து வருதா? ஓகே, அதுக்கு நம்ம ஃபிப்ரவரி பார்த்தா போதும். ஆனால் ஃபிப்ரவரி நம்ம மென்ஷன் பண்ணிட்டாலே அதில் 28 இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அது லீப் இயராக இல்லையானு ஒரு பார்த்தினா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் போடுற அளவு தான் இருக்குது இந்த செம்மு. ஸோ ஓகேங்களா, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான செம்மு. ஏன்னா இந்த இன்ஜினியரிங் எக்ஸாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் நம்ம கேலண்டர் செம் வந்து அந்தளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா, ஆன்சர் என்னது? இருக்குது சண்டே. ஓகேங்களா, 18th செம்மு. அடுத்த செம் பார்க்கலாம். வேறு என்ன டவுட் கேட்டிருந்தீங்க? ஓகே, 12th செம் என்ன? 28 May 2006 என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அது எல்லாருமே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2006 போது நம்ம 2005 வச்சுக்கணும். அந்த 5 வைக்கும் போது என்னென்னா, இது ஒரு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஸ்டூடெண்ட் டவுட் வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ பார்ட் 3 போட்டிருப்பேன் நான். ஓகேவா, அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக சொல்லிடுறேன். 2006 இது எத்தனாவது செம்னா? செம் நம்பர் 12. இது வந்து என்ன டே அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேவா, என்ன டேன்னு கேட்குறேன். நம்ம என்ன பண்ணோம், 2006 2005 எடுத்துக்கணுமா? ஏன்னா 1 இயர் நம்ம லெஸ் பண்ணி எடுத்துக்கணுமா? அப்போ இது என்ன பிரிக்கலாம், 2000 + 5 பிரிச்சிக்கலாமா? அப்போ 2000 என்ன வேல்யூ? 0. இந்த 5 நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக நம்ம 5 எடுத்துக்கூடாது. நல்லா கேட்டுங்க, டைரெக்டாக 5 எடுத்துக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 4 வருஷம் டச் பண்ணிட்டாலே அதில் ஒரு லீப் இயர் வந்துடும். அப்போ என்னென்னா, டைரெக்டாக நம்ம லீப் இயர் ஆர்டினரி இயருக்கு பிரித்து தான் நம்ம போடணும். சப்போஸ் இங்கே வந்து 2003 இருக்குது அப்படின்னா, 2003 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே 2004 இருக்குது, அப்போ நம்ம 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 3 நம்ம டைரெக்டாக 3 போட்டுக்கலாம். ஏன்னா இந்த லீப் இயரே வர தேவை வராது. ஏன்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் லீப் இயர் வரும். ஓகே, சப்போஸ் வந்து இங்கே 4 வந்துருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக 4 போடுமா? கிடையாது. இப்போ 4 டச் பண்ணிட்டாலே ஓகேவா, 3 இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை அப்படியே எழுதணும். 4 டச் பண்ணிட்டாலே ஓகேவா, நம்ம லீப் இயர் எத்தனை ஆர்டினரி இயர் எத்தனைன்னு பிரித்து தான் போடணும். ஏன்னா 4 ஒரு லீப் இயர் கண்டிப்பாக இருக்கும், மீதி 3 ஆர்டினரி இயர். அப்போ லீப் இயருக்கு 2, ஆர்டினியருக்கு 1 வேல்யூ வச்சு தான் போடணும். அப்போ 4 முன்னாடி 2001 2002 2003 அப்படின்னா, அந்த 1 2 3 ஆர்டினரி இயர் தான். ஏன்னா அந்த லீப் இயரே வராது, அப்போ அதோட வேல்யூ 1 தான். அதனால தான் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த சம்பவம் பார்க்கலாம். 2000 + 5 இப்போ 2000 0 தெரியும். இந்த 5 எப்படி போடுவோம்? 5 எத்தனை லீப் இயர் இருக்குது? 1 லீப் இயர் இருக்கா? ஏன்னா 5 வகுத்த எத்தனை ரிமைண்டர் என்ன வருது? 1 வருதா? ஓகேவா, ஸோ ஓகே, 5 எத்தனை டைம் அடிபடுது? ஒரே ஒரு டைம் தான். ஓகேவா, ஸோ ஒன்றும் கிடையாது. எப்படி லீப் எத்தனை லீப் இயருங்கிறது எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன்? 4 டிவைட் பண்ணுறீங்க, அதில் எத்தனை நாள் இருக்கோ அது என்னது? லீப் இயர். 5 எத்தனை நாள் இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ 1 லீப் இயர், மீதி இருக்கிறதுல என்னது? ஆர்டின் இயர். ஓகேவா, மீதி நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறீங்க, 4 வகுக்கிறீங்க,
நாலு வகுக்கிறப்ப ஓரஞ்சு அஞ்சு மீதி ஒன்று இருக்குது, அப்போ ஒரு ஆர்டினேயர்னு போட்டுக்கிறீங்க. அப்படி போடக்கூடாது ஓகேங்களா. மீதி இருக்கிற வருஷம் எல்லாமே ஆர்டினேயர் தான். அப்போ ஒரு லீப் இயர் தான் மீதி நாலு வருஷம் இருக்குது, மீதி நாலு வருஷமும் ஆர்டினேயர் தான். புரியுதுங்களா? அதனால தான் அந்த வீடியோ நான் பார்ட் த்ரீயில் நான் கரெக்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ என்னது உங்களுக்கு நாலு ஆர்டினேயர் ஓகேங்களா. ஸோ அப்போ லீப் இயரோட வேல்யூ என்னது ரெண்டுன்னு தெரியும். அப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஆர்டினேயருக்கு ஒன்று, நாலு இன்ட்டு ஒன்று. அப்போ ரெண்டு ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஆறு ஓகேங்களா. ஸோ நம்ம என்னது வேல்யூ ஆறு. அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம 28 மேக்கு கண்டுபிடிங்க. அதோட ஆட் வேல்யூ வந்து உங்களுக்கு சப்போஸ் ரெண்டு மூணுன்னு வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ கூட்டுங்க ஒன்பதுன்னு வரும், ஏழாவது வகுங்க ஓகேவா, வகுத்த ரிமைண்டர் என்ன வரும் ரெண்டுன்னு வரும். அப்போ ரெண்டுக்கு என்னவோ நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நான் இது வந்து அப்ராக்சிமேட்டாக நான் மூணுன்னு போட்டேன் ஓகேங்களா. நீங்கள் இதை போட்டு பார்த்துட்டு போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இந்த 2005 எப்படி பிரிக்குங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த டே கேட்குறதுல கரெக்டாக போட்டுருங்க ஓகேவா. அந்த வருஷம் முன்ன பின்ன வருஷம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது இன்னொரு சமயம் நான் சொல்கிறேன். ஸோ ஆ 16வது சம் 16வது சம் 6th March 2005 மண்டே. அப்போ 6th March 2004 என்ன ஓகே இதானே, 6th March 2005 மண்டே. அப்போ 6th March 2004 என்ன அப்படின்னு கேட்கலாம். எப்பயும் போல தான் என்ன கேட்டிருக்காங்க முன்னாடி, ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன முன்னாடியா பின்னாடியா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்போ நம்ம மைனஸ் பண்ணிகிட்டே போகணும், எதாவது டேஸை வந்து மைனஸ் பண்ணிட்டே போகணும், எதாவது ஆடு பொறுத்து டேஸை மைனஸ் பண்ணிட்டே போகணும் ஓகே. அது கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கணும் நல்லா பாருங்கள். 6th March 2004 எதுலேருந்து 6th March 2005 வரையும் கண்டுபிடிக்கணுமா? இங்கே என்ன வரும், மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் வரும் ஓகே, ஒரே ஒரு வருஷம் தான் ஓகேவா. அப்போ எது இதில் பிப்ரவரி மாதம் வரும் பாருங்கள், இதிலே இதில் வருமா? பிப்ரவரி வராது 2004, ஏன்னா மார்ச்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது, பிப்ரவரியில் முடிஞ்சிச்சு, மார்ச்லேருந்தான் கேட்குறாங்க. ஆனால் இதில் வருமா? இதில் வரும், ஏன்னா இதுக்கு முன்னாடி மாதம் என்ன வரும், 6th February 2005 வருமா? ஏன்னா 2000 மார்ச் வரைக்கும் நமக்கு இருக்குது. அப்போ 2005 பிப்ரவரி கண்டிப்பாக வரும் ஓகே. அப்போ இதோட வேல்யூ மட்டும் தான் என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும். அப்போ 2005 ஆடு வேலையா, சாரி லீப் இயரா ஆர்டினியரா, ஆர்டினியர். அப்போ வேல்யூ ஒன்று. அப்போ ஒன்றுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியா, அப்போ மண்டேக்கு ஒரு நாள் முன்னாடி என்னது சண்டே. ஸோ ஆன்சர் என்னது சண்டே. ஏன் ஒரு நாள் முன்னாடி பார்க்குறோம், ஏன்னா அவன் 2005 நாலு கேட்குறான், அப்போ மைனஸ் தான் பண்ணணும். அப்போ மண்டேக்கு முன்னாடி என்னது சண்டே, ஏன்னா ஆடு வேல்யூ ஒன்று. இது ரெண்டுன்னா ரெண்டு நாள் முன்னாடி பார்க்கணும். புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நீங்கள் பேனா பேப்பர் இல்லாமல் டைரெக்டாக போடணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ முன்னாடி பின்னாடி கேட்டால் எப்படி போடணும் புரிஞ்சுங்களா? பிப்ரவரி எதில் வருதுன்னு பாருங்கள் போட்டுருங்க, இல்லை பிப்ரவரியே கொடுத்துருந்தா பிப்ரவரி 28 எதில் வருதுன்னு பாருங்கள், அதோட ஆட் வேல்யூ கூட்டிட்டு நீங்கள் முன்னாடி பின்னாடி இது மாற்றி போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் எந்த சம் கேட்டிருந்தீங்கன்னா ஓகே 90வது சம் பார்க்கலாம். அதே மாதிரி 8th December 2017 வந்து சாட்டர்டே. அதே மாதிரி 8th December 2006 வந்து பார்த்தீங்கன்னா என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. சேம் அதே தான் ஓகேங்களா. எதுக்காக இந்த மாடல் நிறைய கொடுத்துருந்தோம், இதில் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்கன்னா 8th December 2007 அப்போ 2006 இருந்து இது டிசம்பரில் எயித்து டிசம்பரில் 2006 எது வரைக்கும் பார்க்கணும், 8th December 2007 வரைக்கும் பார்க்கணுமா? இதில் எதில் வந்து பிப்ரவரி மாதம் வரும், 6 வருமா? வராது, ஏன்னா 6th December பார்க்க போகிறோம். அப்போ 7 வருமா? கண்டிப்பாக வரும், ஏன்னா 7th December வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 7 மட்டும்தான் வரும். இதோட ஆட் வேல்யூ என்ன உங்களுக்கு ஒன்று, ஏன்னா இது வந்து ஆர்டினேயர், இதோட வேல்யூ வந்து ஒன்று. அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும் நம்ம முன்னாடி பார்க்கணும், ஏன்னா 7 சிக்ஸுக்கு கேட்குறாங்க,
ஒரு வருஷம் கழிச்சு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளும் டேவை ஒரு வருஷம் கழிச்சு தான் போடணும். சாட்டர்டே முன்னாடி என்னது உங்களுக்கு சண்டே. புரிஞ்சிங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ இவ்வளோ தான் ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சம் கேட்டிருந்தீங்க? சரி, ஒரு நாள் முன்னாடி ஃப்ரைடே நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா 6-7லேருந்து 6 ஒரு நாள் கழிச்சு கேட்டுருக்காங்க. நம்மளும் டேல வந்து ஒரு நாள் கழிச்சு தான் போகணும். என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்? ஃப்ரைடே ஓகேங்களா? ஸோ கிடச்சம் பண்ணலாம். அடுத்த பாருங்க. டுடே இஸ் மண்டே. எத்தனா சம்? சம் நம்பர் 15. டுடே இஸ் மண்டே. ஆஃப்டர் 61 டேஸ் என்னடேன்னு கேட்குறாங்க ஓகேங்களா? டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 61 டேஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு மண்டே, இன்னையிலிருந்து 61 நாள் கழிச்சு என்னடேன்னு கேட்குறாங்க ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இன்னைக்கு ஓகே இன்னைக்கு மண்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு மண்டேன்னு வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து அடுத்த மண்டே எப்போ வரும்? அடுத்த 7 நாள் கழிச்சு அதே மண்டே தான் வரும். அடுத்த 7 நாள் கழிச்சு மண்டே தான் வரும். அப்போ ஒவ்வொரு 7 நாள் கழிச்சு என்ன வரும்? அதே மண்டே தான் வரும் ஓகேவா? அப்போ 61 என்ன பண்ணுறீங்க? 7 டிவைட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு 7 நாள் கழிச்சு என்ன பண்ண? மண்டே தானே வரும். அப்போ 61 7 டிவைட் பண்ண எத்தனை 7 வரும் பாருங்க? 8 7 56 ஓகேவா? அப்போ 56வது நாளும் உங்களுக்கு என்னதான் இருக்கும்? ஏன்னா 7 போடுங்க, 8 7 போடுங்க. நம்ம ஏன் அந்த 7 போய் கூட்டிகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? டே 7 டிவைட் பண்ணிவிட்டு எத்தனை வருது நம்ம கடைசியாக பார்த்துக்குறோம் ஓகேவா? எத்தனை டைம் மடங்குதான் அதை வந்து என்ன பண்ணி நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 இந்த 8வது 7 வர்றப்போ என்ன வரும் உங்களுக்கு? அதே மண்டே தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு 7 அப்புறம் மண்டே தான் வரும். அப்போ 56வது நாள் என்ன வரும்? ஏன்னா கூட்டுங்க, 8 7 56 தான். அப்போ 56வது நாள் என்ன வரும்? அதே மண்டே தான் வரும். அவன் என்ன கேட்குறான்? 61 டே என்னன்னு கேட்குறான். அப்போ 57 58 59 60 61 ஓகேவா? மண்டேவா? அடுத்த டே என்ன வரும்? டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ 61வது நாள் என்ன நமக்கு? சாட்டர்டே. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். யாராவது டிவைட் பண்ணுங்கள் அந்த நாளை இங்கே எழுதிக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு 7 கழிச்சு அதான் வரும். மீதி ரிமைண்டர் இருக்கிறதுக்கு ஓ அடுத்தடுத்த நாள் கண்டுபிடிச்சிங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா எத்தனை 61வது நாள் கேட்குறாங்க, ரிமைண்டருக்கு மீது கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு. ரிமைண்டர் எத்தனை வரும்? 1 2 3 4 வரும். சாரி, 5 வரும். ஏ 56 56 இங்கே 61 இருக்குது. 5 தடவை. அப்போ 5 அடுத்த 5 நாள் கழிச்சு கூட்டி போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. மண்டேலேருந்து அடுத்த 5 நாள் பாருங்கள். புரியுதுங்களா? ஓகே, ஏதோ டவுட் கேட்டிருந்தீங்க. அடுத்து லாஸ்ட் சம். லாஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து பேசிக்காக நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஸோ அது நான் அந்த இன்ஃபர்மேஷன் நானும் சொல்ல மறந்துட்டேன் ஓகேவா? ஸோ அது சம்மாக கொடுத்துருக்கேன். அது ஓகே, நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன். சிம்பிள் தான் ஓகேவா? ஸோ ஸோ லாஸ்ட் சம் ஓகேவா? 20 which is not leap year. எது லீப் இயர் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 700, பி வந்து பார்த்தீங்கன்னா 800, சி வந்து பார்த்தீங்கன்னா 1200, டி வந்து பார்த்தீங்கன்னா 2000. அப்போ இதில் இருந்து எது லீப் இயர் இல்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதில் லீப் இயர் இல்லை அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? 4 டிவைட் ஆகலைன்னா அது என்னது? லீப் இயர் இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா? எது எதில் 4 டிவைட் ஆகலையோ அது லீப் இயர் இல்லை, அது ஆர்டினரி இயர் தான். இப்போ 800 வகுப்படுமா? தாராளமாக தெரியும், ஈஸியாக வகுப்படும். 1200 வகுப்படும், 2000 வகுப்படும், 700 வகுப்படுமா? போட்டு பார்க்கலாமா?
700 பை 4 ஒரு நாள் 4 மீதி 3 அப்ப 7 நாள் 28 மீதி 2 5 நாள் 20 அப்ப 175 தடவை என்ன பண்ணுது அடங்குதா அப்ப நம்ம 700ங்கிறது என்னது அது லீப் இயர் தான் சார் அப்ப எல்லாமே லீப் இயர் தான் சார் அப்ப which is not leap year கொடுத்திருக்கீங்க இது தான் ஆன்சர் அப்படிங்க கேட்டினா ஆன்சர் வந்து 700 700 is not a leap year 700 லீப் இயர் கிடையாது அது ஒரு ஆர்டினரி தான் ஏங்க சார் நாலால தான் டிவைட் ஆகுதே நல்லா தெரிஞ்சுங்க இந்த இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னா செஞ்சுரி ஓகேவா செஞ்சுரியில் கொடுக்குறப்ப ஓகேவா எவ்ரி ஃபோர்த் செஞ்சுரி மட்டும்தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லீப் இயர் புரிஞ்சுங்களா எவ்ரி ஃபோர்த் செஞ்சுரி மட்டும்தான் லீப் இயர் ஓகேங்களா இது செஞ்சுரி தான் ஆனால் இதனால டிவைட் ஆகுது ஆனால் அது லீப் இயர் கிடையாது 500 லீப் இயர் கிடையாது எதுவுமே லீப் இயர் கிடையாது ஃபோர்த் செஞ்சுரி மட்டும்தான் லீப் இயர் ஓகேங்களா நம்ம செஞ்சுரி அப்படின்னு வந்து இது என்னது இது செஞ்சுரி தான் என்னது 8th செஞ்சுரி இது 12th செஞ்சுரி இது 20th செஞ்சுரி அப்போ செஞ்சுரின்னு அப்படி அந்த 100 அப்படிங்கிறது வந்து மல்டிப்ளேயில் 100 வந்துட்டாலே அது ஃபோர் அது ஃபோர்த்து செஞ்சுரி அதாவது 400 800 1200 1600 2000 அப்போ 2400 ஸோ இந்த மாதிரி எவ்வரி ஃபோர்த்து செஞ்சுரி இது மட்டும்தான் லீப் இயர் சப்போஸ் இது பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 500 இதனால நாலால் டிவைட் ஆனாலும் அது கிடையாது ஃபோர்த் செஞ்சுரி மட்டும்தான் லீப் இயர் எது செஞ்சுரி வந்தால் மட்டும் இதில் பாருங்கள் 700 வந்திருக்கு ஆனால் லீப் இயர் கிடையாது ஏன்னா நாலால் டிவைட் ஆனாலும் கிடையாது புரியுங்களா இதில் சப்போஸ் 1100 கூட நாலால் அடங்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அது லீப் இயர் கிடையாது ஏன்னா இது செஞ்சுரியில் வந்திருக்கு செஞ்சுரியில் வந்தாலும் நாலு அதாவது ஃபோர்த் செஞ்சுரி மட்டும்தான் லீப் இயர் ஓகேங்களா இந்த கான்செப்ட் எங்கேயும் மறக்காதீங்க செஞ்சுரியில் வந்தால் மட்டும்தான் இப்போ சப்போஸ் 1204 அப்படின்னு வந்தால் இது செஞ்சுரியிலே கிடையாது ஏன்னா கடைசியில் 4 வந்திருக்கு செஞ்சுரியில் வரும்போது மட்டும் அது ஃபோர்த் செஞ்சுரியான்னு மட்டும் பாருங்கள் அப்படி ஃபோர்த் செஞ்சுரி இல்லையா அது லீப் இயரே கிடையாது ஆர்டினியர் தான் நீங்கள் நல்லா வகுப்புன்னு அவசியமே கிடையாது புரியுதுங்களா ஸோ இதுதான் விச் இஸ் நாட் லீப் இயருங்கும் போது 700ங்கிறது சரி ஓகே செஞ்சுரியில் வந்திருக்கு ஆனால் இது வந்து ஃபோர்த் செஞ்சுரி கிடையாது சப்போஸ் இது 800 இருந்துச்சுன்னா நமக்கு அது லீப் இயர் 700ங்கிறனால லீப் இயர் கிடையாது 900 இருந்தால் லீப் இயர் கிடையாது என்னது 1000 தான் லீப் இயர் கிடையாது 1100 தான் லீப் இயர் கிடையாது ஆனால் 1200 லீப் இயர் தான் ஏன்னா அது ஃபோர்த் செஞ்சுரி புரியுதுங்களா ஸோ இதுதான் கான்செப்ட் ஸோ இது மாடல் 1 கொஸ்டின் பேப்பருக்கு உண்டான ஸ்டூடெண்ட் கேட்ட மேக்ஸிமம் டவுட்ஸ் எல்லாமே நான் நடத்திட்டேன் ஓகேங்களா ஸோ அகைன் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அனுப்புவேன் அதில் டவுட் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக போட்டு பாருங்கள் ஓகேவா எடுத்ததுமே சார் டவுட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனால் மட்டும்தான் ஸோ என்னென்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாவே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மேக்ஸில் அதாவது நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க சார் மேக்ஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப ஈஸியாக இருக்குங்க சார் ஆனால் சம் அது போடுறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டவுட் வருது கன்ஃபியூஷன் ஆகுது கன்ஃபியூஷன் ஆனால் மட்டும்தான் நல்லது ஓகேவா இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஷனே இல்லாமல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல கன்ஃபியூஷனுக்கு உண்டானது உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம் அது டேரெக்டாக வந்து எக்ஸாமில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நமக்கு கன்ஃபியூஷன் எல்லாம் இங்கே தான் வரணும் இங்கே கன்ஃபியூஷன் வந்தால் தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்து அதை அங்கே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த கன்ஃபியூஷன் வந்து வரவே வராது நீங்கள் எக்ஸாமில் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்ப சீக்கிரம் போட்டுருவீங்க புரியுதுங்களா ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற வரையும் நல்லது ஒரு 10 சம் கொடுக்குறேன் அதில் 5 சம் தான் சார் போட்டு 5 வரல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது முட்டி மோது என்ன ஏதுன்னு பாருங்கள் போட்டு தலையை பிச்சுக்குங்க அப்போ தான் அந்த சம்மு நல்லா உங்கள் மைண்டில் பதியும் அங்கே பண்ண அந்த சின்ன தப்பு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா உங்கள் மைண்டில் உறுத்திட்டு இந்த தப்பு தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறது 5 வருஷம் கழிச்சு கிட்ட கூட சொல்லுவீங்க ஆமாம் அப்போ நான் போகிறப்ப இந்த சின்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு புரியுதுங்களா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வந்து ஆன்சருக்கு செக் பண்ணுறப்ப ஐயோ நான் இப்படி தான் இந்த ஆன்சர் தான் நினச்சி போட்டேன் தப்பாக பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிற அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எப்போ கேட்டாலும் நீங்கள் அது கரெக்டாக போட்டுருவீங்க ஏன்னா அந்த கொஸ்டின் உங்கள் மைண்டில் நல்லா பதிஞ்சிருச்சு புரியுதுங்களா மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் அதுதான் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் எடுத்ததுமே வராது கன்ஃபியூஷன் ஆகும் அப்படி கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா நல்லது ஒரு 1 மந்த் கழிச்சு அந்த டாபிக் எடுத்து பாருங்கள் ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதான் டவுட் சம்மு உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 போடுவேன் அதுக்காக கன்ஃபியூஷன் கண்டிப்பாக நிறையா வரும் ஓகேங்களா அது நீங்கள் போட்டு போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் கிளியர் ஆகிடும் ஓகேவா ஆஃப்டர் 3 மந்த் அந்த எக்ஸாமுக்கு போகிறப்ப உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியாக இருக்கும் ஓகேவா ஏன்னா ஃபஸ்ட் டைம் சம்ஸ் போட்டு பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் நான் மேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போட போகிறேன் அப்படின்னா கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும் அது கிளியர் பண்ண வேண்டியது போக போக கிளியர் ஈஸியாக ஆயிரும் ஓகேவா எடுத்ததுமே நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குனு போட்டுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது 10ல் பாதி கரெக்டாக போட்டாலே போதும் மீதி 5 சம் ஈஸியாக போட்டலாம் அந்த டவுட்டு வந்து கன்ஃபியூஷன் ஆகி அதுக்கப்புறம் போடும்போது அது நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு
ஓகேங்களா? ஸோ அகைன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.